பெரியமா என்ன ஏதோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லப்பா. என்னாச்சு பெரியமா? அது ஒண்ணும் இல்லப்பா. வாவ், காஃபி போடுறதுல பெரியமாவா அடிச்சுக்கவே முடியாது. சூப்பர் காஃபி. என்ன பெரியமா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஒண்ணும் இல்லப்பா. காஃபிய குடிச்சிட்டு கப்ப கொடுத்தீங்கன்னா கையோட எடுத்துட்டு போயிடுவேன். என்ன பெரியமா, நீங்க எப்பவுமே காஃபி குடிச்சிட்டு போயிடுவீங்களே, இன்னைக்கு என்ன கப்ப நீங்களே எடுத்துட்டு போறீங்க? என்ன பெரியமா, இதையோ கேட்கணும்னு தான் உட்காந்துருக்கீங்க. என்கிட்ட என்ன தயக்கம், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல சிவானிக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? நீங்க இதான் பேச போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் பெரியமா. நான் தான் கொஞ்ச நாள் போகட்டும், என்ன ஏன் போக்கலே விட்டுருங்கன்னு சொன்னேன்ல. பாத்தியா பாத்தியா, மாத்தி மாத்தி பேசுற. நான் என்ன மாத்தி பேசுறேன்? நான் தான் சிவானி கூட சமாதானமா போன்னு சொன்னல்ல, நீயும் சரின்னு தானே சொன்ன? ஆமா பெரியமா, ஆனா நான் ஒண்ணும் சிவானி கூட சண்டை போட்டு பேசாமலாம் இல்லையே, நல்லா பேசிட்டு தானே இருக்கேன். அது அப்புறம் எதுக்கு சும்மா நாளை கடத்திக்கிட்டு இருக்க? சிவானியோட அம்மா வந்தாங்க, அவங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, நல்ல குடும்பம். சிவானியும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருப்பா. உன்னையே உசுரா நினைச்சுக்கிட்டு இருக்கா, எல்லாம் சரியா இருக்கு. ஆனா எதுக்கு இன்னும் நீ சாக்கு போக்க சொல்லிக்கிட்டே இருக்க? என்ன சூர்யா, நீ ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லிட்டா போதும், நாளைக்கே கல்யாணத்துக்கு ஜாம் ஜாம்னு ஏற்பாடு பண்ணிடுற. சூர்யா பெரியமா, நான் சொல்றேன், இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். சரி, ஆனா ரொம்ப நாள் இழுத்தடிக்க கூடாது. சிவானி வீட்லயும் இனிமே நெருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. வாக்கு கொடுத்துட்டேன், அவங்க முன்னாடி பதில் சொல்ல முடியாத நிலைமைக்கு பெரியம்மாவை ஆளாக்க மாட்டேன்னு நம்பி போறேன்.